أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளர் வாழ்கிற பொழுது, நாளை மறுமை நாளில் ஆகிரத்தில் வெற்றி பெறுவதற்காக என்னென்ன வழிவகைகளெல்லாம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் ஒரு இறை நம்பிக்கையாளர் அதிகமான ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும், அதில் அதிகமான நல்லறங்கள் செய்வதற்கான வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் தனது வாழ்நாளில் தன்னுடைய தோழர்களுக்கு இந்த அடிப்படையை மிக அழுத்தமாகவும் ஆழமாகவும் பதிய வைத்திருந்தார்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை விட நீங்கள் இனி சந்திக்க இருக்கிற ஆகிரத் என்ற வாழ்க்கை தான் உங்களுக்கு நிலையானது, இந்த வாழ்க்கை உங்களுக்கு அற்பமானது என்று பல்வேறு சந்தர்ப்பங்களில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்திய காரணத்தினால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பாடம் பயின்ற அந்த நபி தோழர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஆகிரத்தினுடைய வெற்றிக்காக என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் நபித்தோழர்கள் அதிகமான ஆர்வம் காட்டியதையும், ஏதோ ஆர்வம் காட்டினோம் இதோடு நிறுத்திக்கொள்வோம் என்றில்லாமல் எதில் ஆர்வம் காட்டினார்களோ அதை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டியதையும் வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்க முடியும். மார்க்கமும் நமக்கு அதைத்தான் அறிவுறுத்துகிறது. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த வாழ்க்கை உங்களுக்கு அற்பமானது, நீங்கள் மரணத்திற்கு பின்னால் நீங்கள் சந்திக்க இருக்கின்ற அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு நிலையானது. திருமறை குர்ஆனில் உள்ள ஏராளமான வசனங்கள் இதை நமக்கு வலியுறுத்துகிறது. வல்லாஹிரத்து ஹைரும் வ அபுக்கா, மறுமைதான் உங்களுக்கு சிறந்தது, வ அபுக்கா உங்களுக்கு நிலையானது. எது நிலையான வாழ்க்கையோ அதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும், அதற்கு நாம் அதிகமான ஆர்வம் காட்ட வேண்டும். மரணத்திற்கு பின்னால் நம்மால் எந்த செயல்பாடும் இந்த உலகத்தில் இப்பொழுது எதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அத்தனை செயல்பாடுகளும் நம்மை விட்டு நின்றுவிடும். மரணத்தை நாம் ஒரு நாள் சந்தித்துத்தான் தீர வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்து, உங்களை மரணம் வந்தடைந்தே தீரும், நீங்கள் எங்கிருந்த போதும், வலவுக்கும் தும் ஃபி புரூஜின் முஷையதா, உயரமாக கட்டப்பட்ட கோட்டைகளில் நீங்கள் போய் குடியிருந்தாலும் சரி, பெரிய கோட்டை இருக்கு அதில் போய் நான் உட்காந்துக்கிறேன், மூத்தே எனக்கு வராது, அங்கேயும் வரும், எங்கே இருந்தாலும் மூத்து வரும், நான் பிரயாணமே பண்ண மாட்டேன், பிரயாணம் பண்ணால் எனக்கு செட் ஆகாது, பிரயாணம் பண்ணால் ஏதாவது நடந்துடும், ஊரில் இருந்தாலும் மூத்து வரும், எப்போ இருந்தாலும் மரணத்தை நாம் சந்தித்துத்தான் தீர வேண்டும். குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், உங்களில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே தீர வேண்டும். இதுதான் அல்லாஹ் நமக்கு அளிக்கக்கூடிய வாக்குறுதி. மரணத்தை நீங்கள் சந்தித்து தான் தீர வேண்டும். நீங்கள் எப்பேர் பாடுபட்டாலும் இந்த வாழ்க்கையிலேயே உங்கள் நிலைத்துவிட முடியாது, மறுமை என்ற வாழ்க்கை தான் உங்களுக்கு நிலையானது என்ற அறிவுறுத்தலை மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் இதை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். பல்வேறு சந்தர்ப்பங்கள், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தோடு நிறுத்தி கொள்ளாமல், எப்பொழுதெல்லாம் மறுமைக்கான வெற்றிக்கான தேடல் அவர்கள்ட்ட எப்பொழுதெல்லாம் ஏற்படுமோ அத்தனை சந்தர்ப்பங்களிலும் அதற்கான செயல்பாடுகளில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். ஒரு சமயம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு கூட்டத்தினர்கள் வருகிறார்கள். முற்பகல் நேரத்தில் ஒரு கூட்டத்தினர்கள் வர்றாங்க. வர்றவங்க எப்படி வர்றாங்க, ஹுஃபாத்தன் காலில் செருப்பணியாதவர்களாக, உராத்தன் அரை நிர்வாணிகளாக வர்றாங்க. வர்றவங்க ஃபுல்லாக பார்த்தா ஒரு வெளியூர்லேருந்து ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி பிரயாண கலைப்போடு வர்றாங்க. அலையெல்லாம் புழுதிப்படுற நிலையில் வர்றாங்க. அவளெல்லாம் தொங்க விட்டுக்கிட்டு ஆடையெல்லாம் பார்த்தா கிழிந்த நிலையில் இருக்குது.
அரை நிர்வாணிகள்லாம் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, போட்டிருக்காத மாதிரி இருக்கும். பார்த்தா ஆடையை பார்த்தா கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, இங்கே பார்த்தா கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. கிழிந்த ஆடையோடு வாழையெல்லாம் அந்த மேலே போட்டுக்கிட்டு அப்படியே வர்றாங்க. ஒரு பெரும் படையினர்கள் வர்றாங்க. வந்தோன்னு அவங்களுடைய நிலையை கண்ட நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய முகம் மாறுவதை இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் சொல்றாரு. இப்போ தம்மர வஜ்ஹுர சொல்லலாம், அல்லாவுடைய தூதருடைய முகம் மாறியது. அவங்களுடைய நிலையை கண்டு ரசூல்லாவுடைய முகம் மாறி போச்சு. ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க தொழுகைக்கு டைம் ஆயிருது. அந்த நேரத்தில் மக்களை எல்லாம் பிலாலை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு தொழுகைக்காண்டி பாங்க சொல்லுங்க அப்படின்றாங்க. பிலால் ரில்லா அவங்க பாங்க சொல்கிறாங்க, தொழுகையை நடத்துகிறார்கள். ரசூல்லா தொழுகை முடிந்ததற்கு பின்னால் மிம்பரில் ஏறி நிற்கிறாங்க. ஏறி நின்று ரெண்டு திருக்குரான் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. சூரத்துல் நிசாவினுடைய முதல் வசனம், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்த உங்களது இறைவனை நீங்கள் அஞ்சுங்கள். வ ஹலக்க மின்ஹா ஜௌஜஹா, அவரிலிருந்தே அவரது துணைவியரையும் அவன் படைத்தான். ஒபத்த மின்ஹுமா ரிஜாலன் கசீரன் மனிசா, அவ்விருவர் மூலமாக இவ்வுலகில் ஆண்களாகவும் பெண்களாகவும் பல்கி பெருக செய்த அல்லாவே நீங்கள் அஞ்சுங்கள். இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அதே போன்று சூரத்துல் ஹஷர் 59வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனம், யா ஐயுஹல்லதீனா ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, இத்தக்குல்லாஹ, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள். வல் தங்குர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக நீங்கள் என்ன சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்களேன். நாளை மறுமைக்காண்டி இங்கே என்ன சேமிச்சு வச்சிருக்கீன்றது மேட்டரே இல்லை. இங்கே நம்ம எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கோம், ஊர்ல நமக்கு எவ்வளவு விவசாய நிலம் இருக்கு, ஊர்ல நமக்கு வீடு கட்டுவதற்கு எவ்வளவு நிலம் இருக்கு, இதெல்லாம் எல்லாம் பாக்குறது இல்லை. ஆகிரத்திற்கு நீங்க என்ன சேமிச்சு வச்சிருக்கீங்க, இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்ற இந்த ரெண்டு திருக்குறான் வசனத்தையும் ஓதி காட்டி கூட்டத்தார்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய நிலை பரிதாபமான நிலையில் இருக்கிறது, அவங்களுக்காண்டி உதவி செய்யுங்க. உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் கொடுங்க. பொற்காசு வச்சிருந்தால் அதை கொண்டு வந்து கொடுங்க, வெள்ளிக்காசு வைத்திருந்தால் அதை கொண்டு வந்து கொடுங்க, ஒரு பிடி கோதுமை வச்சிருந்தால் அதை கொண்டு வந்து கொடுங்க, ஒரு பேரித்தம்பளம் வைத்திருந்தால், ஒரு பேரித்தம்பளத்தினுடைய ஒரு துண்டு வைத்திருந்தால் கூட அதையாவது கொண்டு வந்து அவங்க கொடுங்க. என்ன இருந்தாலும் கொண்டு வந்து கொடுங்க. ஆடை இருந்துச்சுன்னா ஆடையை கொண்டு வந்து கொடுங்க. அவங்களுடைய நிலை பரிதாபத்திற்குரிய நிலையாக இருக்கிறது. மறுமையை முன்னிறுத்தி திருக்குறான் வசனத்தை ஓதி காட்டி மக்கள்கிட்ட உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்தினதான் தாமம். ஒவ்வொரு நபித்தோழராக கொண்டு வந்து குமிக்கிறாங்க. ஒரு ஆள் கொண்டு வந்து ஆடையை கொண்டு வந்து போடுறாரு, ஒரு ஆள் வந்து கோதுமையை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்படியா அந்த சபையில் ஒவ்வொரு பொருளாக வருகிறது. அந்த நேரத்தில் ஒரு அன்சாரி தோழர் வர்றார். ஜா அரஜுலும் மினல் அன்சார், அன்சாரிகளிலிருந்து ஒரு மனிதர் வந்தார். எதோடு பிசுரத்தின் ஒரு பையை இழுத்துக்கிட்டே வர்றாரு. ஒரு பையை இழுத்துக்கிட்டே வர்றாரு. அந்த பையனுடைய கணம் எந்த அளவுக்கு இருந்தது என்றால், காதத் கஃபுஹும் துஜிது அன்ஹா பல் கத் அஜஸத், அந்த பையை இழுத்து கொண்டு வர முடியாமல் அவருடைய கை திணறக்கூடிய அளவுக்கு. சில நேரத்தில் சில பொருட்கள் நம்ம தூக்கிட்டு வருவோம், நம்மளால் தூக்கிட்டு வர முடியும். சில நேரத்தில் மூடையை தூக்கிட்டு வருவோம், கையே அப்படியே பதறும், நம்மளால் அப்படியே தூக்கிட்டு வந்து வந்து அப்படியே முடிஞ்சிருமா, தூக்கிட்டு வந்துடுவோமா, கரெக்டாக தலையில் தூக்கி வச்சு கையில் தூக்கி வச்சுட்டு பொருளை இழுத்துக்கிட்டே வருவோம் பாருங்கள். வெயிட் எப்போ அதிகமாக இருக்கோ அந்த நேரத்தில் அப்படி இருக்கும். அவருடைய கையே திணறக்கூடிய அளவுக்கு பையில் என்னெல்லாம் கிடைக்குதோ, வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு கொண்டு வந்துடுறாரு. இதை தொடர்ந்து இந்த அன்சாரி தோழர் செய்த இந்த உதவியை தொடர்ந்து ஏராளமான நபி தோழர்கள் தொடர்ச்சியாக வந்து அவர்களுடைய தான தர்ம பொருட்களை இந்த சபையில் குமிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, சிறிது நேரம் கழித்து ஆடைகளாலும் உணவுப் பொருட்களாலும் ரெண்டு குவியல் அந்த சபையில் காணப்படுகிறது. ரெண்டு குவியலாக இருக்கு. இந்த சைடு பார்த்தா ஆடை, இந்த சைடு பார்த்தா உணவு குவியல். ரெண்டு சைடு பார்த்தா ரெண்டு சைடும் அப்படியே உணவு குவியலும் ஆடை குவியலும் இருக்கு. இதை பார்த்தோன்னு சஹாபி, இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி மறுபடியும் சொல்கிறாரு, எத்த ஹல்லலுக்கு அன்னகம் உதகப்பத்தும், இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை நான் பார்த்தேன், பொண்ணை போன்று அவருடைய முகம் மின்னியது. தங்கம் எப்படி சொல்லி சொல்லிக்கும், தகரம் அப்படி இருக்காது, தங்கம் தான் சொல்லி சொல்லிக்கும். தங்கம் அல்லாத கவரிங்க பார்த்தீங்கன்னா சொல்லி சொல்லிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது அசல் கிடையாது. தங்கம் எப்படி மின்னுமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம்
தங்கத்தை போன்று மினியது. இதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட சொல்றாங்க, மன் சன்னஃபில் இஸ்லாமை சுன்னத்தன் ஹசனத்தன், யார் இஸ்லாத்தில் ஒரு அழகிய நடைமுறையை உருவாக்குகிறாரோ, ஃபலஹு அஜ்ருஹா, அதற்குரிய கூலியும் அவருக்கு உண்டு. வா அஜ்ரு மன் அமில பிஹா பாதஹு, அதை தொடர்ந்து அந்த நற்காரியங்களில் யாரெல்லாம் ஈடுபடுகிறாரோ அதற்குரிய கூலியும் அவருக்கு உண்டு. லா யன்குசு மின் உஜூரிஹிம் ஷைஅன், அவருடைய கூலியிலிருந்து எந்த ஒன்றும் அவருக்கு குறைக்கப்படாது. எதை எதிர்பார்த்து செஞ்சாருன்னு சஹாபி, யார் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு அன்சாரி தோழருடைய நிலையை குறித்து அவரை குறித்தே சொல்கிறாங்க. அவர் பேரை தான் சொல்லலை, அந்த அன்சாரி தோழர்னு தான் சொல்லலை. இஸ்லாத்தில் யார் அழகிய நடைமுறையை உருவாக்குகிறாரோ அதற்குரிய கூலியும் அவருக்கு உண்டு, யாரெல்லாம் அதை தொடர்ந்து நற்காரியங்களில் ஈடுபடுகிறாரோ அதற்குரிய கூலி அவர் கிடச்சி போயிடும். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம மறுமைக்கான தேடல் உண்மையிலேயே ஒவ்வொரு தருணங்களையும் அதை ஏற்படுத்திக்கிட்டோமா? மறுமை தான் நிலையானது, அதுதான் நிரந்தரமானது என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அதை நோக்கித்தான் நகர்கிறதா? நம்ம பேச்சிலிருந்து, நம்முடைய நடவடிக்கைகளிலிருந்து, நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஏராளமான ஒழுங்குகள்லேருந்து எல்லாமே அதை நோக்கி தான் போயிட்டுருக்கான். நம்ம பேசுகிறதுலேருந்து பேசுகிற பேச்சு ஃபுல்லாக ஆகிரத்தை பற்றிய பேச்சு தான் பேசுகிறோமா? இங்கே இருக்கிற மாதிரியே பேசுகிறோமே, இங்கேயே வாழ்ந்து இங்கேயே அப்படியே இங்கேயே தொடர்ச்சியாக நிரந்தரமாக இருக்க மாதிரிலாம் பேசுகிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறானே, உங்களுக்கு எந்த மனிதருக்கும் நிரந்தரத்தை ஏற்படுத்தவில்லை, யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அழிக்கப்படும், ஒவ்வொரு பொருளும் அழிக்கப்படும். வதவக்கல் அலல் ஹையல்லதி லா யமூத், என்றென்றைக்கும் மரணிக்காமல் இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டுங்கள். மௌத்து ஒரு ஆளுக்கு இல்லைன்னா அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் மரணிப்போம், ஆகிரத்தில் தான் நம்ம சந்திக்க போகிறோம், ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் நமக்கு நிலையாக இருக்க போகுது. அதற்கான சேமிப்புக்கு நம்ம தயாராகிட்டோமா? நபித்தோழர்கள் பல்வேறு கட்டங்களில் அதுக்காண்டி ரெடியாக இருந்தாங்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஆகிரத்தை பற்றி சொல்லிட்டால் அவ்வளோ பாடுபடுவாங்களே. அகல் போர் நடக்குது, மதீனாவை சுற்றி குழி தோண்டுமாறு ரசூலுல்லாஹ் கட்டளையிடுறாங்க சஹாபாக்களுக்கு, எல்லா சஹாபியும் அந்த பணியில் ஈடுபடுறாங்க. எப்படிப்பட்ட டைம் அந்த டைம்? கடுமையான குளிர். பொதுவாக பாலைவனத்தில் எப்படி குளிர் இருக்குன்றதும் இங்கே உள்ள நம்ம ஊர்காரவங்களும் நல்லா தெரியும். பெரும்பாலும் வெளிநாடுகளில் வசித்திருக்கக்கூடிய மக்கள்லாம் நம்ம இருப்போம். பாலைவனத்தில் எப்படி குளிரும்? அரபு நாடுகளில் குளிர் அடித்தா பயங்கரமாக குளிரும், வெயில் இருந்தாலும் கடுமையாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் வெயிலை விட குளிருடைய தாக்கம் இன்னும் கடுமையாக இருக்கும், குளிர் கடுமையாக இருக்கும். உம்ரா போயிட்டு வருவாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவாங்க, குளிர் நேரத்தில் போயிட்டு வந்தாங்கன்னா உதடெல்லாம் வெடிச்சு உதடெல்லாம் அப்படி கிழிஞ்சிருக்கும், அந்த அளவுக்கு தாக்கத்தோடு வரக்கூடியவர்கள்லாம் உண்டு, கடுமையாக இருக்கும் குளிர். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் பாலைவனமாக தான் இருந்துச்சு, இப்போ இருக்கிற மாதிரி கட்டடங்கள் கூட அப்பவும் கிடையாது. அப்போ எப்படி இருந்திருக்கும்? கடுமையான குளிர் நேரத்தில் அகல் போர் நடக்குது. இந்த செய்தியை சொல்கிறாங்க, ரசூல்லாஹ் குழி தோண்டுமாறு மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, முஹாஜர்களும் அன்சார்களும் குழி தோண்டக்கூடிய பணியில் ஈடுபடுறாங்க. ரசூல்லாஹ் அதை பார்வையிடுவதற்காக அந்த இடத்துக்கு வர்றாங்க. வரும்போது ரசூல்லாஹ் பார்க்குறாங்க, யஹ்ஃபிரூன ஃபீ கதாத்தின் பாரிதத்தின், கடுமையான குளிரில் குழி தோண்டக்கூடிய பணியில் சஹாபாக்கள் ஈடுபடுறாங்க, அன்சாரிகளும் முஹாஜர்களும். ஃபலம் யகுல்லஹும் உபைது, அவர்களுக்கு எந்த உதவியாளரும் கிடையாது. நம்ம வேலை பார்க்குறோம், கூட சேர்ந்து யாராவது ஆள் நிற்கணும்ல, வேலையாட்கள் யாராவது இருப்பாங்கள்ல, சஹாபாக்கள் அவங்க தான் வேலையாட்கள், ஒரு பணி செய்யணும்னா எல்லாமே அவங்க தான் செய்வாங்க. ரசூல்லாவும் ஈடுபட்டாங்க இந்த குழி தோண்டக்கூடிய பணியில். ஈடுபடும் போது ரசூல்லா அந்த குழியை தோண்டிட்டு இருக்காங்க அந்த சஹாபாக்கள். அப்போ ரசூல்லா அதை பார்வையெடுக்காண்டி வரும்போது சஹாபாக்களை பார்க்குறாங்க, ஃபலம்மா ரஹா பிஹிம் மின் நஸபி வல் ஜூ, கடுமையான பசி கடுமையான சிரமம், அதற்கு மத்தியில் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பணியை பார்த்து விட்டு நபி நாயகம் அவர்கள் அல்லாட்ட கையேந்துறாங்க, அல்லாஹும்ம இன்னல் ஐஷ் ஐஷல் ஆகிறார், இறைவா வாழ்க்கைனா மறுமை தான் வாழ்க்கை, ஃபஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா, மறுமைக்காக பாடுபடக்கூடிய இந்த அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் இவர்களுடைய தவறுகளை இறைவா நீ மன்னித்து அருள் புரி, இவங்களுடைய பாவங்கள்லாம் எல்லாம் மன்னிச்சிரு. எப்படி ஏற்பட்ட நேரம்? காலை நேரத்தில் வேலை பார்ப்போமா? அதிகாலை நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்போடு தியாக மனப்பான்மையோடு குளியை தோன்றாங்க. பசி கடுமையான சிரமம், குளிரெல்லாம் பொறுப்படுத்தலை,
சுபு துளைக்கு வர்றதுக்கு குளிர பொறுப்படுத்திருக்கணும். சுபுக்கு வர்றதுக்கு எனக்கு பயங்கரமான குளிர்ச்சி, ஏங்க சுபுக்கு வரல, நாலஞ்சு நாளாவே ஒரே பனி மூட்டம், வீட்டில் பார்த்தா பயங்கரமாக குளிருது. ஏப்பா எப்போ கேட்டாலும் இதுதானே சொல்கிற, வெயிலாக இருந்துச்சுனா கடுமையான வெக்கையாக இருந்துச்சு, அதனால் தூங்கினதே 4 மணிக்கு தான் தூங்கினேன் அப்படிம்பாங்க. குளிராக இருந்துச்சுன்னா கடுமையான குளிர், அதனால தான் வந்து சுபுக்கு வரல. சுபு தொழுவைக்கு நம்மளால் வர முடியலை. போர்க்களங்களில் ஈடுபட்டாங்க சுபு நேரத்தில். யோசிச்சு பாருங்கள் அவங்க நிலைமை. இதை சொன்னோன்னே இறை அல்லாட்ட மன்னிப்பு கேட்டோன்னே அவங்க பதில் சொல்கிறாங்க, அந்த பதில் அதை விட ஆச்சரியத்திற்குரியது. அப்படிலாம் நம்மளால் பதில் சொல்ல முடியுமா? அவங்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, நஹ்னு அல்லதீ பாயஅ முஹம்மதா, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாங்கள் ஒரு உடன்படிக்கையை எடுத்திருக்கிறோம். அலல் ஜிஹாதி மா பக்கீனா பதா, எங்களுடைய உடலில் உயிர் உள்ள வரை, மா பக்கீனா பதா, இந்த அறப்போராட்டங்களில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டே இருப்போம். இதுதான் எங்களுடைய லட்சியமே. நம்ம லட்சியம்லாம் அப்படியா? யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஆகிரத்தான் எனக்கு நிலையானதுன்ற நம்பிக்கையெல்லாம் உண்டு, நம்முடைய செயல்பாடுகள்லாம் அப்படி இருக்கா? ஆகிரத்தை நோக்கித்தான் நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் நாம் அமைத்து கொண்டிருக்கிறோமா? நம்ம குடும்ப வாழ்க்கையில், இன்ன பிற வியாபார துறைகளில், இப்படி எல்லாத்துலேயுமே ஆகிரத்தை பற்றிய புரிந்துணர்வோடு வாழ்ந்துட்டு இருக்கோமா? எப்படி பதிலளிச்சாங்கன்னு பாருங்க. வாழ்க்கை போராட்டம் தான் வாழ்க்கையே. என்ன சிரமத்தை சந்தித்தாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட நாங்கள் எடுத்த உடன்படிக்கை அதுதானே. திருக்குறானில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரையும் அதுதான். இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களிடத்திலிருந்து அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா, சுவனத்தை தருவதாக நமக்கு வாக்குறுதி அளித்து நம்முடைய உயிர்களையும் பொருளாதாரங்களையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். அந்த வசனத்தை முடிக்கும் போது இன்னும் அழகாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபஸ் தபிஷிரு, நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள், பி பைஅக்கும் அல்லதி பாயஅக்கும் பிஹி, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செய்த இந்த உடன்படிக்கையை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சுக்கோங்க. எப்போ வேணாலும் அல்லாஹ் கைப்பற்றுவாங்க. நம்ம உயிரும் நம்முடைய பொருளாதாரமும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அதை அல்லாஹ் கேட்கக்கூடிய தருணத்தில் நம்ம கொடுத்து தான் ஆகணும். மாட்டேன்னு சொல்ல முடியாது, இங்கேயே நம்மளால் இருக்க முடியாது. நம்முடைய பொருளாதாரம் நமக்கு சொந்தமானதல்லன்னு யாருக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்கிறான்? இறை நம்பிக்கையாளர்களுக்கு, மற்றவங்களுக்கு இல்லை. காஃபிர்களுக்கோ, யார் அல்லாஹ்வை சாராமல் இருக்கிறார்களோ அவங்களுக்கு அல்ல. யார் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடியது. காரணம் என்ன? சொர்க்கன்றது சாதாரணம் கிடையாது. சொர்க்கத்தில் உள்ள அந்த இன்பங்கள் எல்லாம் அளவிட முடியாதது. அல்லாஹ் சொல்லக்கூடிய திருமறை குர்ஆன்லையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் நாம் செவியேற்றால் இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு நமக்கு தோணும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நம்ம இதை பார்த்தே பிரமிக்கிறோம். ஊரில் ஒரு பெரிய வீடை பார்த்துட்டா பிரம்மாண்டமாக நினைக்கிறோம், ஆ பெரிய வீடு கட்டிட்டான், இருக்கிறதுலே 10 மாடி 20 மாடி கட்டிட்டான்னு சொல்லி அதையே பிரம்மாண்டம் நினைக்கிறோம். சொர்க்கத்தை பற்றிய ஒரு ஓமையை நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன ஃபில் ஜன்னத்தி ல ஷஜரத்தன், சொர்க்கத்தில் ஒரு மரம் உண்டு, ஒரே ஒரு மரம். அந்த மரத்தை பற்றி விவரிக்கிறார்கள், அதனுடைய அகலத்தை பற்றி விவரிக்கிறார்கள் ரசூலுல்லாஹ். யசீரு ராகிபுல் ஜவாதுல் முல்மர்ர சரியா, அந்த மரத்தினுடைய நிழலில் விரைந்து செல்லக்கூடிய கட்டான உடல் உள்ள நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட உயர் ரக குதிரை ஒன்று, மிஅத் ஆமின், 100 ஆண்டுகள் பயணித்தாலும் மா எத்தவுஹா, அதனுடைய நிழலை கடக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தில் உள்ள ஒரு நிழல், அந்த நிழலை நல்ல பயிற்சி அளிக்கப்பட்ட சாதா குதிரை இருக்கும், பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரை இருக்கும், அதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கும். பயிற்சி அளிக்கப்பட்ட நல்ல உயர் ரக குதிரை 100 ஆண்டுகள் பயணித்தாலும் அதனுடைய நிழல் முடியாதுன்னா சொர்க்கம் எவ்வளோ பெருசு? நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமிக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்குமா? நம்ம வாழ்ந்துருக்க இந்த வாழ்க்கையை விட மிக பிரம்மாண்டமானது. திருக்குறள் அல்லாஹ் சொல்வதை போன்று, சாரிஉ, நீங்கள் விரையுங்கள், இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா, உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் சுவனத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். ஏன்? அர்லுஹா கர்லி சமாயி வல்லர், சுவனத்தினுடைய அகலம் வானம் இன்னும் பூமிக்கு ஒத்தது, அவ்வளோ பிரம்மாண்டமானது. இந்த நிழலை பற்றிய செய்தியை கேட்டாலே ஆச்சரியப்படுறோமே, எவ்வளவு சொர்க்கத்தை பற்றிய வர்ணனைகளை எல்லாம் கேள்விப்பட்டால் வியந்து போயிடும்.
அதுக்கு நம்ம பாடுபட்டோமா? சொர்க்கத்தை பற்றிய வர்ணனைகள்லாம் கேட்டிருக்கோம், நம்ம அதுக்காண்டி உழைச்சிட்டோமா? அதற்காக நம்முடைய சேமிப்புகள் ரெடி ஆயிட்டா? நம்ம அதுக்கு ரெடி ஆயிட்டோமா? அபு தல்ஹா அவர்கள் சொன்னார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் செலவு செய்து விட்டு ஒரு திருக்குரான் வசனம் இறக்கி அருளப்படுகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புகின்ற பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடாத வரை நீங்கள் நன்மைகளை அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள் என்ற திருக்குரான் வசனம் இறக்கி அருளப்பட்ட நேரத்தில் தனக்கு மிகவும் பிரியத்திற்குரிய பைரூஹாவை கொண்டு வந்து கொடுத்துட்டு ரசூலுல்லாஹிட்ட என்ன சொன்னார் அபுதுல்ஹா? இன்னஹா சதக்கத்துல் லில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இதை அல்லாஹ்விற்காக நான் தர்மம் செஞ்சிட்டேன். காரணம் என்ன? அர்ஜு பிர்ரஹா வ துஹ்ரஹா இந்தல்லாஹ், இது எனக்கு நன்மையாகவும் மறுமையில் எனக்கு சேமிப்பாகவும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறேன். என் சேமிப்புலாம் இங்கே இல்லை, பைரூஹான்றது ரொம்ப விருப்பமானது. நம்ம இழப்போமா? நமக்கு பிரம்மாண்டமான, நமக்கு ரொம்ப பிரியத்திற்குரிய பொருள் இருக்குது, கேட்டால் கொடுத்துருமா? அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஏன்? எல்லாமே எதை எதிர்பார்த்தனா ஆகிரத்தை வச்சு தான், மறுமையில் எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் வெற்றி அடைஞ்சிடணும். நமக்கு நம்ம அதுக்காண்டி சேகரித்து வச்சுட்டோமா? சின்ன சின்ன நற்காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் தவற விடுகிறோமே, ரொம்ப வேணாம், ஒரு 100 தடவை சுபஹானல்லாஹ் சொல்லணும், அதுக்கு என்ன பெரிய முயற்சி எடுக்கணுமா? தேவையில்லை, 5 நிமிஷத்தில் சொல்லிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஐயோ அஜிஸ் வாஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஒரு நாளில் 1000 நன்மைகளை பெறுவதற்கு சக்தி பெறுவாரா? சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களில் யார் தான் சக்தி பெற முடியும்? 1000 நன்மைகள் எங்களால் எப்படி செய்ய முடியும்? ரசூலுல்லாஹ் பதில் சொல்கிறாங்க, யுஸப்பிஹு மிஅத்த தஸ்பீஹத்தின், ஒவ்வொரு நாளும் 100 தடவை சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, உங்களுக்கு 1000 நன்மைகள் கிடைக்கும். செஞ்சிட்டோமா? யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு செஞ்சிட்டோமா? ஒரு நாளில் 100 தடவை சுபஹானல்லாஹ் சொன்னால் 1000 நன்மைகள் கிடைக்கும். வளமையாக தொழுகையில், தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய அந்த செலவாத்துகளை தவிர்த்து ஒரு நாளில் 100 தடவை சுபஹானல்லாஹ் சொன்னால் 1000 நன்மை கிடச்சி போயிடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்தில் உள்ள மீசான் தட்டையே ரொம்ப கனத்திருக்கக்கூடிய ஒன்று. ஒரு நற்காரியத்தை நான் சொல்லித்தர்றேன், மீசான் தராசு தட்டையே நெப்பி விட்டுரும் அது. அதே மாதிரி ஹபீபத்தானியல் ரஹ்மான், அல்லாஹ்விற்கு ரொம்ப விருப்பத்திற்குரியது அந்த வார்த்தை, நன்மையினுடைய தராசத்தட்டை உயர்த்தி விட்டுரும். பெரிய வார்த்தையாது, சின்ன வார்த்தை தான், சுபஹானல்லாஹில் அலீம் சுபஹானல்லாஹி பிஹம்திஹி, ரெண்டே வார்த்தை தான். எத்தனை தடவை சொல்லியிருப்போம் ஒரு நாளில்? ரொம்ப பெரிய வார்த்தையாது, சுபஹானல்லாஹில் அலீம் சுபஹானல்லாஹி பிஹம்திஹி, ரெகுலராக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமா? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நாளில் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 தடவை யார் சொல்கிறாரோ, இன்கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், கடல் நுரை அளவிற்கு அவருடைய பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவங்கள் அல்லாஹ்வினால் மன்னிக்கப்படுறோம். நம்ம சொல்லிட்டோமா? 100 தடவை சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொன்னால் கடல் நுரை அளவிற்கு பாவம் இருந்தால் மன்னிக்கப்படுறோம். நமக்கு எவ்வளோ பாவங்கள் இருக்கதானே செய்யுது, பாவமே இல்லாத மனிதர்களாக நம்ம இருக்கும். நம்ம படைக்கும் போதே எல்லா இயல்புலேயே நம்மளை தவறு உடையவர்களாக தானே படைச்சிருக்கேன். மறுமைன்ற வாழ்க்கையை ஏற்படுத்தினது காரணமே என்ன? நம்ம இங்கே என்ன செயல்பாடெல்லாம் செய்கிறோமோ அதற்கு பரிசு தரக்கூடிய இடம், அது வெகுமதி தரக்கூடிய இடம், நமக்கு தண்டனையோ அல்லது நம்ம செஞ்ச செயல்களுக்குரிய பரிசோ கொடுக்கக்கூடிய இடம் அது. அந்த இடத்திற்கு நம்முடைய செயல்பாடுகள் என்ன? இந்த வாழ்க்கைக்காக பல்வேறு சிரமங்களை மேற்கொள்ளக்கூடிய நாம், அதற்கு மிகவும் சிரத்தை எடுக்கக்கூடிய நாம், குடும்பத்திற்காக ஒரேடியாக என்ன பாடுபட்டாலும் பரவாயில்ல, என் குடும்பத்துக்காண்டி அர்ப்பணிக்கிறதா, இந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதா என் வேலையே என்று குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய நாம், நம்ம கபருக்காக வேண்டி, நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நம் பாடுபட்டோமா என்று ஒவ்வொரு கணமும் நம்மை நாமே கேள்வி எழுப்பிக்கொண்டு. நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க, இஸ்தஃப்தி நஃப்ஸக, உன்னை நீயே தீர்ப்பு கேட்டு பார்த்துக்கொள், வஸ்தஃப்தி கல்பக, உன்னுடைய உள்ளத்தை நீ தீர்ப்பு கேட்டு பார்த்துக்கொள், இன் அஃப்தாவுக்கு அன்னாசு அஃப்தாவுக்கு, மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை நல்லவன் என்று தீர்ப்பளித்தாலும், அஃப்தாவுக்கு நான் உன்னை நல்லவன் என்று தீர்ப்பளித்தாலும். ரசூலுல்லாஹ் அவ்வளோ பெரியவங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, அல்லாஹ்வுடைய தூதரவங்க, நான் உன்னை நல்லவன் சொன்னால் கூட, மனிதர்கள்லாம் சேர்ந்து உன்னை நல்லவன் தான் அப்படின்னு தீர்ப்பளித்தாலும் கூட, உன்னை நீயே தீர்ப்பு கேட்டு பார்த்துக்கொள், நீ நல்லவனா, உன்னுடைய செயல்பாடுகள்லாம் ஆகரத்தை நோக்கி இருக்கிறதா என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் கேள்வி எழுப்பி
ஆகிரத்திற்கான நம்முடைய சேமிப்பு சரியாக இருக்கிறதா என்பதை கவனத்தில் கொண்டு இந்த உலகத்தை விட்டு மரணிப்பதற்கு முன்னால் நம்மால் என்ற அளவிற்கு நற்காரியங்களில் எதுவெல்லாம் இருக்கிறதோ, மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஆகிரத்திற்கென்று என்ன வழிமுறைகள் எல்லாம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் அதிகமான ஆர்வம் காட்டுவதோடு அந்த செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டம் வரைக்கும், ஏதோ ஒரு நாள் செஞ்சோம் ரெண்டு நாள் செஞ்சோம் அப்படி இல்லை, இறுதி வரைக்கும் மறுமைக்காக பாடுபடக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிய வேண்டும். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்